ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சொல்வதெல்லாம் ஃபேக்ட். சொல்லிட்டு இருக்கேன் நான் சங்கீதா. நம்ம சேனலோட ஹாரர் சஸ்பென்ஸ் ஸ்டோரி எபிசோட் 2 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் மந்தமாக போகிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. இந்த எபிசோட் அதை விட கொஞ்சம் பெட்டராக போகும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ கார்த்திக் இந்நேரம் பயத்தில் இருக்கணும். என்னடா இது, செத்து போனவங்களோட குரல் உள்ளே கேட்குதுன்னு. ஆனால் அவர் பயந்து ஜெர்க்காகி பேக் அடித்து போய் கதவை திறக்க ட்ரை பண்ணாமல் தைரியமாக முன்னோக்கி போகிறாரு. இங்கே இருக்க அமானுஷ்ய விஷயம் எல்லாம் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. சில நாட்களாகவே இவரோட பொண்ணுக்கிட்ட சில வித்தியாசமான சேஞ்சஸை நோட் பண்ண இவர் அந்த பொண்ணு ரூமில் அமானுஷ்யமான விஷயங்களை ஆல்ரெடி பார்த்துருக்காரு. இவர் இந்த வீட்டுக்குள்ளே போகிற இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியாக 2 நாளுக்கு முன்னாடி அவர் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட அழகான ஒரு குட்டி பொண்ணு ஆதிரா 5 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணோட ரூம்குள்ள வியர்டான நிறைய பொம்மைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கார்த்திக் அந்த பாப்பாக்கு வாங்கி கொடுத்த டாய்ஸே கிடையாது. இப்படி பார்த்தாலே பயம் வரக்கூடிய பொம்மைகள்லாம் யாரு வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு அவர் ஆதிரா கிட்ட கேக்குறாரு. ஆனா ஆதிரா கார்த்திக் கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாம அதுல இருந்த ஒரு பொம்மை கிட்ட, அவ வந்துட்டா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு ஓடி போறா. வீட்டோட வாசல் வரைக்கும் போய் வாசப்படையிலேயே ஸ்டாப் ஆகிட்டா. இவரும் தான் பொண்ணு எங்க தான் போறான்னு தெரிஞ்சுக்க பின்னாடியே போய் பாக்குறாரு. அவ வந்து நம்மள பயமுறுத்துவா, நம்ம பயப்படக்கூடாது சரியா அப்படின்னு அந்த பாப்பா பொம்மை கிட்ட சொல்றத பார்க்கும் போதே பயம் வந்துருச்சு அவங்க அப்பாக்கு. டெய்லி மொபைல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் பாக்குறதால இப்படி அவளுக்குள்ளே யோசிச்சு இமேஜினரி ஃப்ரெண்டு கூட பேசுறாளோ அப்படின்னு நினைச்சு அவரே அவருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துக்கிறாரு. ஆனாலுமே அடுத்து நடக்கிற விஷயம் அதை உடைக்கிற மாதிரி அமைது. அந்த குட்டி பொண்ணு பொம்மை கிட்ட பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொம்மையோட கண்ணை அவ கையால மூடிக்கிட்டு எதிரில யாரையோ பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. இவ தன்னோட பேரையும் சொல்லி அறிமுகமாகறா. பொம்மையோட பேரை ஜென்னின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ரெண்டு பேரும் இதை பேசிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பக்கத்துல இருந்து என்ன பேசுறாங்கன்னு கார்த்திக் அதுல கேட்கல. ஆதிரா ரூம்குள்ள வேகமா ஓடி போய் கார்த்திகோட போனை கொண்டு வரா. அந்த மொபைலையும் ஜெனி பொம்மையையும் யார்கிட்டயோ கொடுக்குறா. பொம்மையும் அந்த போனும் நேராக காத்துல மிதந்த மாதிரி போன இடம் 12A சோலைமலை நிவாஸ். இந்த கார்த்திக் எப்படின்னா வேலையில கரெக்டா இருக்கணும், ஆனா ஃப்ரீ டைம்னு வந்தா போன் மட்டும்தான். போனு தாங்க அவர் உலகம். சினிமா பாக்குறது, சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கிறது, இதுக்காக தான் அவரோட மொத்த நேரத்தையும் செலவு பண்ற ஆள் அவரு. ஒரு நல்ல சினிமா ஒன்று எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு. அவர் பொண்ணுக்கு அப்பா கூட நல்ல சந்தோஷமா விளையாடணும், அப்பா நம்மளை ஜாலியா வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பல ஆசைகள் இருந்தாலும் அவர் அதுக்காக நேரம் ஒதுக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை பொம்மைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லா பொம்மையும் அவர் ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு எல்லாத்துக்கும் பேர் வச்சு விளையாடிட்டு இருப்பா. அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அப்பா பொண்ணு பாண்ட் இருந்தாலும் அந்த மொபைல் அதை முழுசா அடைய விடாம தடுக்குது. ஒரு நாள் அந்த பாப்பா அவங்க தாத்தாவோட விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு அவ வேற மாதிரி பிஹேவ் பண்றா. செவத்துல கெச்சப்பை வச்சு எதுவும் எழுதுறா. அவரும் அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு திட்டி உள்ள போய் படுக்க சொல்லிட்டாங்க. நேரா உள்ள போறாவ அவளோட ஃபேமிலி போட்டோவை எடுத்து அவங்க அப்பாவை மட்டும் கேண்டில் எரிச்சிடுறா. அவரோட ஃபேஸ் நெருப்புல பட்டு வினோதமா மாறி போனதை பார்த்து எல்லாரும் பதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா தூங்கிடுறா, இவரும் பக்கத்துல போய் தூங்கிடுறாரு. திடீர்னு கண்ண முழிச்சு பாக்குற இவரு வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான உருவம் வரத பாக்குறாரு. அது நேரம் வந்து செவத்து பக்கத்துல நின்றுட்டு இவரை பாக்குது. இவர் எந்திரிச்சு உட்காந்து அவரோட தூக்க கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு பாக்குறாரு. அங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கற்பனை தான் அப்படின்னு நினைச்சு வேலையை பார்க்க போயிட்டாரு. அடுத்த நாள் அந்த குழந்தை நேரம் அவங்க அப்பா கிட்ட வந்து என் ரூம்குள்ள என்னமோ சவுண்ட் எல்லாம் கேக்குதுப்பா, வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு கூப்பிடுறா. அவர் குழந்தைக்கு தைரியம் சொல்றாரு. யாராவது ரூம்குள்ள உனக்கு தெரியாதவங்க வினோதமா வந்தாலும் நீ பார்த்து பயப்படக்கூடாது பாப்பா, அவங்க கிட்ட பேச்சு கொடு, பயப்படாத, விளையாடு அப்படின்னு என்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த குழந்தையும் சரிப்பான்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த குழந்தையோட நோட் புக் ஒண்ணு பெட் மேல இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு கார்த்திக். அதுல அவர் தூக்கத்துல இருந்து எந்திக்கிறப்போ பார்த்த உருவங்கள் மாதிரி அந்த பாப்பாவோட நோட்ல கிறுக்கி வச்சிருக்கிறத பாக்குறாரு. அப்ப அவரோட டவுட்ஸ் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. வீட்டுக்குள்ள இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு மானிட்டர் பண்றாரு. இந்த பாப்பாவும் டெய்லி தனியா பேசி விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல ஒரு உருவம் வந்து அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க அந்த பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அவளும் கூட போயிட்டு நிறைய டாய்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரா. அந்த பொம்மைகள் எல்லாமே விசித்திரமான பொம்மைகளா இருக்கு. இதை பத்தியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவர் ஒரு சாமியாரை போய் பாக்குறாரு. அந்த சாமியார் சொல்றது, ரொம்ப ஆசைப்பட்டு நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம இருந்து போனாலோ, இல்ல யாராச்சும் கொலை பண்ணி செத்து போனாலோ, அந்த ஆன்மா ஏதாவது ஒரு பொம்மை மூலமோ இல்ல அது இறந்த வீட்டுக்குள்ளயோ கண்டிப்பா திரும்ப வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹீரோக்கு பயங்கரமா பயம் கிளம்புது. இது வரைக்கும் சொல்லப்படாத அவரோட வைஃப நினைச்சு கூட பதறி போறாரு. அன்னைக்கு ஈவினிங் அவர் கேமரால பதிவான ஒரு ஃபுட்டேஜை பாக்குறாரு.
இந்த பாப்பா இவரோட போன் எடுத்துக்கிட்டு அந்த பழைய வீட்டுக்கு ஒரு கொடூரமான உருவத்தோட பேசிக்கிட்டே உள்ள போறா. இத பாத்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட போறாரு கார்த்திக். அந்த பொண்ணு அந்த வீட்டோட மாடியில இருக்க ஜன்னல்ல உட்காந்து ரைம்ஸ் பாத்துட்டு இருக்கா. அவரோட போன்ல அவர் வீடியோல பார்த்த அந்த உருவம் கீழே நிக்குது. அந்த உருவம் கீழே நின்னுக்கிட்டு ஆதிராவை பார்த்து கீழே குதிமா அப்படின்னு சொல்றத பாக்குறாரு. உடனே அங்க இருந்த கார்த்திக் வேணா ஆதிரா குதிக்காத அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு. உடனே அந்த உருவம் மேல போய் குழந்தைய ஜன்னல் வழியா உள்ள இழுத்து ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிடுறா. வீட்டோட கதவும் மூடிடுது. அவரோட பொண்ணை காப்பாத்ததான் கார்த்திக் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிருக்காரு. சோ அவர் அந்த குழந்தைய காப்பாத்துவாரா? உள்ள இருக்க அந்த மூணு பேய்க்கும் இந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? இவரோட வைஃப் யாரு? அவங்கள பத்தியே இன்னும் எதுவுமே சொல்லவே இல்ல. அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? இதெல்லாம் அடுத்த வீடியோல பாக்கலாம். Stay tuned with சொல்வதெல்லாம் ஃபேக்ட். Come a little closer. I just want to hug you.